ஐயா சொல்லுங்க. வணக்கம். ஒரு ஒரு நேற்றுக்கு நேற்று வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சரி, ஆல்தோ அது ஒரு சின்ன விஷயம் தான் அந்த ஓவரால் இதுல இருந்தாலும் அதே வந்து இத்தனை நாள் தெரியாம இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, தெரிஞ்சது இருந்தது. அது வந்து உங்களுக்கு நான் பேசி அதை என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்டா. உங்களுக்கு அது என்ன தோணுதுன்னா, இந்த இதெல்லாமே ட்ரை பண்றது, இந்த என்லைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு திங்க் பண்றது, அது எல்லாமே வந்து மைண்ட் தான் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது ஏன் சொல்றேன்னா, மேபி ஏதாவது தப்பா நான் சொல்றேன்னா இருக்கலாம், மேபி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் சொல்றேன்னா, ஏதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த புஸ்தகம் இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னைக்கு வந்து எப்படியாவது படிக்கணும், படிச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த நினைப்பு வந்து நான் நினைக்கிறதா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனா நேற்று என்ன தோணுச்சுன்னா, அதுவே வந்து மைண்ட் இஸ் டெல்லிங் தட் டு மீ அப்படின்னு தோணுது. சோ ஐ அம் நோவேர் இன் தி பிக்சர் வெரி திங்கிங் அபவுட் இட் ஆர் டிசைடிங் ஐ ஹேவ் டு ரீட் தி புக். சம்வேர் இட் ஃபீல்ஸ் லைக் இட் கேனாட் பி அப்சர்வ்ட் அட் ஆல். அது வந்து so I have not made any of these decisions. I have somehow associated myself with all the thinking that has been going on in the mind and believe that okay, this is what I am doing, okay, now I am reading this book. But in reality the mind has been doing all of this, and I have somehow play the part that think, assume that I am doing it again understand amari thonudhu adhu enna nu puriyala indha enak seriya konjam andha oru division ana mari irukke indha idhu anadhal ipo enna aichuna ore inna konjam pahila confusion ana mari irukke there is great difficulty even in using the word I But if I just have to, I am tired of being Sunagura, it's making very little sense now to me. Because that I cannot come out and tell it, it's not really tired at all. How can the mind even know that that I is tired if the I has to be actually perceiving every single word uttered in the mind, which I was thinking was the real me, then the mind cannot go there and, whichever place it is observing from, the mind cannot be there at all. Yeah, maybe you are able to help me here. உங்களுடைய அணுகுமுறை வந்து சாஸ்திரரீதியா அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு. அந்த அணுகுமுறையில உங்களுடைய மைண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரி, போட்டோம், அது எவ்வளவு நாள் எப்படி போகுதுன்னு பாப்போம், அடுத்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு பாப்போம். ஆமா, அதே சார், இப்ப நீங்க ஒரு ரூட்ல போறீங்க, அந்த ரூட்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம், இன்னும் வெயிட் பண்ணி அதை என்ன பண்ணது என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரிங்களா, அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது வந்து கரெக்ட்ங்களா? இது வந்து அப்ப இந்த மாதிரி இந்த இல்ல, இது வந்து சாஸ்திர ரீதியான அணுகுமுறை. இப்ப நீங்க சொல்ற அணுகுமுறை தான் வந்து சாஸ்திரமா, நான் அதுவுமே செய்யல, எல்லாமே மனம் மனசோட செயல்படு, இந்திரியங்கள் இந்திரிய அர்த்தங்கள்ல வேலை செய்யுது, நாங்க ஒண்ணுமே செய்யல சொல்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது சாஸ்திரங்களுடைய ஸ்டாண்டர்ட் தான். அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வந்துச்சுன்னு புரியல.
உங்களுக்கு ஏற்கனவே இந்த லைன்ல நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப அந்த இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் படிச்சதுனால உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது சரி, அது எந்த அளவுக்கு